அன்பிற்கினிய உலக தமிழ் மக்களுக்கு எங்களின் பணிவன்பான வணக்கம். உப்பிலியப்பன் கோயில் 108 திவ்ய தேசங்களில் புகழ் பெற்றதும் நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், பொய்கையாழ்வார், பேயாழ்வார் ஆகியோரால் மங்களாசாதனம் செய்யப்பட்டதுமான இத்திருத்தலம் ஜென்பகவனம், ஆகாச நகரம், திருவிண்ணகர், மார்க்கண்டேய கஷேத்திரம், உப்பிலியப்பன் கோயில், தென் திருப்பதி, தமிழக திருப்பதி என்றெல்லாம் போற்றப்படுகிறது. நம்மாழ்வாருக்கு இத்திவ்ய தேச பெருமாள் 5 வடிவங்களில் காட்சியளித்துள்ளார். அவை பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், எண்ணப்பன், திருவிண்ணகரப்பன் ஆகியன. முற்காலத்தில் மிருகண்டு மகரிஷியின் புத்திரன் மார்க்கண்டேய மகரிஷி பூமாதேவி தனக்கு மகளாகவும் திருமால் மாப்பிள்ளையாகவும் வர வேண்டும் என கடும் தவம் செய்தபோது துளசி வனத்தில் அழகிய பெண் குழந்தையை கண்டு வியந்து பூமாதேவி என பெயர் சூட்டி வளர்த்து வந்தார். திருமண வயதை அடைந்த சமயம் திருமால் வயது முதிர்ந்த அந்தனர் வேடம் போன்று மார்க்கண்டேயர் குடிலுக்கு வந்து பூமாதேவி தனக்கு மனம் முடிக்கும்படி கேட்க மகரிஷியோ செய்ய தெரியாது கண்மூடி பெருமாளை வேண்டி கண்டிருந்தபோது உப்பிலியப்பனே முன் தோன்றி உன்னிடம் வளர்ந்தது பூமாதேவியே என உரைத்து மனமுடித்தார். மேலும் இங்கு உப்பில்லாமல் உணவு நைவேத்தியம் செய்து வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி சிரவண நட்சத்திரத்தின் போது திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெறும். மேலும் பங்குனி மாதத்தில் 10 நாட்கள் உற்சவம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாத திருவோண நட்சத்திரத்தின் போது அகண்ட தீபம் எடுக்கப்படுகிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த உப்பிலியப்பன் கோவிலில் செய்யப்படும் பிரார்த்தனை திருப்பதி சீனிவாசனுக்கு தமையனார் அண்ணா என்ற முறையில் அங்கே செய்யப்படும் பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இங்கு மூலவர் நின்ற திருக்கோலத்தில் மாமேக சரணமரஜ என்ற கைகளில் சுலோகத்துடன் அருள்பாலிக்கிறார். இங்கு தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது. மூலஸ்தானத்திலேயே பெருமாளுடன் வலதுபுறம் மண்டியிட்டு வணங்கும் திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இங்குள்ள தீர்த்தம் அகோரார்த்த புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலின் விமானம் சுத்தானந்த விமானம். இத்தனை சிறப்பு வாய்ந்த உப்பிலியப்பன் கோவில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திலும் திருநாகேஸ்வரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து பேருந்து மூலமாக 15 மணித்துளிகளில் இத்திருத்தலத்தை சென்று அடையலாம். இங்கு நடைபெற்ற உற்சவங்களில் கருட சேர்வை, உதய கருட சேர்வை, திருத்தேரோட்டம், வேடுபுரி போன்ற நிகழ்வுகளை நாங்கள் காணொலி காட்சி மூலம் உங்களுக்காக வழங்கியுள்ளோம். இந்த காணொலி காட்சியை முழுவதும் கண்டுகளித்தால் உப்பிலியப்பன் கோயில் நடக்கும்
திருவிழாக்களின் சிறப்பை நீங்கள் உணரலாம். ஆழ்வார் ஆச்சாரியார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம். Thank you.